Hello, good morning, my dear kids. I hope all are fine. Be safe and take care, my dear kids. Welcome to math class. First lesson, geometry. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன் ஜாமெண்ட்ரி பற்றி நம்ம டீப்பாக பார்த்துடோம். பார்க்காதவங்க வந்து லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள், ஓகேவா? செகண்ட் லெசன் நேம் நம்பர்ஸ் 1, 2, 9 and 0. அதாவது செகண்ட் லெசன் நேம் வந்து நம்பர்ஸ் 1, 2, 9 and 0. 1, 2, 9 நம்பர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 0, 0னா என்ன, நத்திங்னு பார்த்தோம். அதையுமே நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ் போட்டு இப்போ நம்ம பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? பார்ட் 1ல இந்த ரைம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். அடுத்தது ரைட்டிங் நம்பர்ஸ்னு பார்த்தோம். நம்பர்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த டாட்ஸ் மேலே நம்ம ரைட் பண்ணி பார்த்தோம். இங்கே நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 1, 2, 9 ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம். பார்ட் 2ல கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 1, 2, 9 நம்பர்ஸ் பார்த்தோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் மேம் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். இங்கே 1, 2 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ்னு கொடுத்துட்டு 1, 2 நம்பர்ஸ் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவு டு ரைட் நம்பர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால் நம்ம ரைட் பண்ணி பார்த்துருக்கோம். ONE, TWO, THREE, 3, FOUR, 4, 5, FIVE, 5, 6, SIX, 6, 7, SEVEN, 7, 8, EIGHT, 8, 9, NINE. நெக்ஸ்ட்டு கவுண்ட் அண்ட் ரைட்னு இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரீஸ் இருக்குது. இங்கே 1, 2, 3, 4 ஆப்பிள்ஸ் இருக்குது. இங்கே அது மாதிரி 8 mangoes இருக்குது. கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை லீஃப் இருக்குன்றது கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸுமே நம்ம கவுண்ட் பண்ணி இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபன் ஆக்டிவிட்டின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1, 3, 6, 8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஒன்றுனா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரா பண்ணணும், ஃப்ரூட்ஸோ ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 3னா 3 ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு 6, 8க்கு உங்களை ட்ரா பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன் ஹோம்ஒர்க்காக. இப்போ ப்ராக்டிஸ். இப்போ நம்ம நியூவாக இதை பார்க்க போகிறோம். லுக் அட் த பிக்சர்ஸ் பிலோ ஆஃப் சம் ஆப்பிள்ஸ் ட்ரீஸ். கவுண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் ஈச் அண்ட் ரைட் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ட்ரீஸ் இருக்குது, அதில் எத்தனை ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்லி இங்கே கவுண்ட் பண்ணி நம்மளை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, இங்கே ட்ரீ இருக்குது, இங்கே எத்தனை ஆப்பிள் இருக்குது? 1 தான் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ட்ரீயில் 1, 2, 3 ஆப்பிள்ஸ் இருக்குது. இங்கே மேம் 2 ரைட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே 1, 2, 3 ஆப்பிள்ஸ் இருக்குது, 3 ரைட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? லாஸ்ட் 1 ட்ரீயில் வந்து இங்கே ஆப்பிள் இருக்கான்னு பாருங்கள். ஆப்பிள்ஸு இல்லை, நத்திங்னா 0னு சொல்லியிருந்தேன். 0னா 1 இல்லைன்னு அர்த்தம், ஓகேவா? 0, ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த லாஸ்ட் ட்ரீ இஸ் ஸ்மால் அண்ட் ஹேஸ் நோ ஆப்பிள்ஸ் இட். ஸோ த லாஸ்ட் ட்ரீ ஹேஸ் 0 ஆப்பிள்ஸ். அதாவது இந்த லாஸ்ட் ட்ரீயில் வந்து 0 ஆப்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 0னா 1 இல்லை, நத்திங், ஓகேவா? கிளியர் சில்ட்ரன். இப்போ இந்த பேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கான்செப்ட் ஆஃப் 0. அதாவது நம்ம 0வை மையப்படுத்தி பார்க்க போகிறோம். 0னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஹவு மெனி ஸ்வீட்ஸ் ஆர் தேர் இன் திஸ் பாக்ஸ். இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ எத்தனை ஸ்வீட்ஸ் இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? 1, 2, 3, 4 எத்தனை ஸ்வீட்ஸ் இருக்குது? 4 இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ரைட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வந்து, ஹவு மெனி ஸ்வீட்ஸ் ஆர் தேர் இன் திஸ் பாக்ஸ். இங்கே எத்தனை ஸ்வீட்ஸ் இருக்குன்னு அந்த பாக்ஸில் நம்ம கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 எத்தனை ஸ்வீட்ஸ் இருக்குது? 5. நெக்ஸ்ட் ஒன்று வந்து, ஒன் டே டூரிங் த மேக்ஸ் கிளாஸ் த டீச்சர் ஷோட் ஆஃப் ஃபியூ பாக்ஸஸ் அண்ட் ஆஸ்க் தெம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு நாள் மேக்ஸ் கிளாஸ் நடந்திருக்கு. அப்போ அந்த மேக்ஸ் கிளாஸ் அப்போ டீச்சர்ஸ் வந்து நிறைய பாக்ஸஸ் காமிச்சிருக்காங்க. அதை வந்து அதுலேருந்து கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? ஓகே, டீச்சர் ஹவு மெனி ஆர் தேர் இன் திஸ் பாக்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் 9. அதாவது இந்த பாக்ஸில் எத்தனை ஸ்வீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
நைன் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. குட், நெக்ஸ்ட்டு நைன். டீச்சர்ஸ், ஹவு மெனி ஆர் தேர் இன் திஸ் பாக்ஸ்? ஸ்டூடெண்ட், தேர் ஆர் நோ ஸ்வீட்ஸ் இன் திஸ் பாக்ஸ், இட் இஸ் எம்டி. இங்கே பாருங்கள், இங்கே பாக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே எத்தனை ஸ்வீட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, எம்டி. எம்டினா ஒன்றும் இல்லை, நத்திங் சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரியே அந்த ஸ்டூடெண்ட்டுமே குட் ஸ்டூடெண்ட்ஸ் போல், ஓகேவா? நத்திங்னா ஜீரோன்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? டீச்சர், த நம்பர் ஜீரோ டினோட் நோ ஆப்ஜெக்ட், இட் இஸ் ரிட்டன் அஸ் ஜீரோ. த நம்பர் நேம் ஃபார் ஜீரோ இஸ் ஜீரோ. ஜீரோ அதாவது ஒன்றும் இல்லை, நோ ஆப்ஜெக்ட்ஸ், ஒன்றுமே இல்லைன்னா ஜீரோன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, நத்திங்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? இப்போ ஜீரோ கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சில்ட்ரன். ஓகே, ஜீரோவுக்கு அனதர் ஒன் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு பிளேட் இருக்குது, இங்கே ரெண்டு சமோசா வச்சுருக்கேன் மேம், ஒன் டூ, ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டில் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது இல்லையா, இது நத்திங், ஒன்றும் இல்லை, ஜீரோ, ஒன்றுமே இல்லை, ஜீரோன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஏதாச்சும் திங்ஸ் இருந்ததுன்னா நம்ம எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லலாம், ஒன்றுமே இல்லைன்னு பட்சத்தில் அதை ஜீரோன்னு சொல்லலாம், ஓகேவா? கிளியர் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு, ஃபாலோ த நம்பர் பேட்டர்ன் அண்ட் ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அதாவது இங்கே நம்பர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, பேட்டர்ன்னா வந்து ஒரே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர்றதும் சொல்லலாம், சேமாக இருக்கிறதையும் சொல்லலாம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர்றதும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிற பேட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேமாக தான் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் வந்து அடுத்தடுத்து ஒரே மாதிரி வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதுலேயே வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ நம்ம பேட்டர்ன்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன் வந்து ஒன் டூ த்ரீ. ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் டூ த்ரீ. நெக்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ, மறுபடியும் ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்காங்க. இப்போ மிஸ்ஸிங் நம்பர்ஸை நம்ம ரைட் பண்ணோம், ஒன் டூ த்ரீ, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துட்டாங்க, இங்கே டூ ரைட் பண்ணோம், த்ரீ இருக்குது, ஓகேவா? ஒன் டூ த்ரீ. நெக்ஸ்ட் ஒன் வந்து டூ ஃபோர் சிக்ஸ். நெக்ஸ்ட்டு டூ ஃபோர் சிக்ஸ், சேமாக தானே வருது, ஓகே. அடுத்தடுத்து ஒரே மாதிரி தான் வருது நம்பர்ஸு, டூ ஃபோர் சிக்ஸ், டூ டிஜிட் நம்பர்ஸாக வருது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே மிஸ்ஸிங் நம்பர்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ். நெக்ஸ்ட்டு டூ ஃபோர் இருக்குது, இங்கே சிக்ஸ் ரைட் பண்ணணும், ஓகேவா? டூ ஃபோர் சிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒன் த்ரீ ஃபைவ், ஒன் த்ரீ ஃபைவ். ஒன் டூவில் த்ரீ இருக்குது, ஃபோரில் ஃபைவ் இருக்குது, ஓகேவா? ஒன் த்ரீ ஃபைவ். நெக்ஸ்ட்டு ஒன் த்ரீ ஃபைவ், ஒன் ஒன்றுக்கு அப்புறம் என்ன வந்தது, த்ரீ. நெக்ஸ்ட்டு ஃபைவ், நெக்ஸ்ட்டு ஒன் த்ரீ ஃபைவ் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? இந்த பேட்டர்ன்ஸ் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், ஒன் இஸ் டன் ஃபார் யூ. அதாவது இங்கே மிஸ்ஸிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க, பாருங்கள், த்ரீ கொடுத்துருக்காங்களா, இது அவங்களே பண்ணியிருக்காங்க, THREE த்ரீ. உங்களுக்கு ஆல்ரெடி நம்பர்ஸ் நேம் மேம் டீச் பண்ணியிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ரீகால் தான், ஓகேவா? த்ரீ, THREE த்ரீ. நெக்ஸ்ட்டு ஃபைவ் கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன வந்திருக்கு, எஃப் இருக்குது, நெக்ஸ்ட்டு இ இருக்குது, நடுவில் ஐ, FIVE, ஓகேவா? நெக்ஸ்ட்டு TEN, டென், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நைன், NINE, ONE, என், ஓகேவா? த்ரீ ஃபைவ் டென் நைன் ஒன், இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்தா உங்களால் எழுத முடியணும், ஓகேவா? அந்தளவுக்கு நம்பர்ஸ் நம்ம நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டி கொடுத்துருக்காங்க, த்ரீ லெட்டர்ஸில் என்ன இருக்கும், TWO டூ. அடுத்தது SEVEN செவன். நெக்ஸ்ட்டு FOUR ஃபோர். நெக்ஸ்ட்டு SIX சிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் EIGHT எயிட், ஓகேவா? TWO டூ, SEVEN செவன், ஃபோர் FOUR ஃபோர், சிக்ஸ் SIX சிக்ஸ், எயிட் EIGHT எயிட், ஓகேவா? இப்போ ஒன் டூ நைன் நம்பர்ஸ் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டியர், எனக்கு என்ன ஹோம்ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணணும்னா, ஒன் டூ நைன் நம்பர்ஸ் நேம் ரைட் பண்ணி அனுப்பணும். நெக்ஸ்ட்டு ஒன் டூ நைன் நம்பர்ஸ் ரைட் பண்ணி
ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரா பண்ணணும். ஒன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணணும், டூனா டூ ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரா பண்ணியிருக்கணும், த்ரீனா த்ரீ ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரா பண்ணியிருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஒன்றுலேருந்து நைன் வரைக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் ரைட் பண்ணி, சாரி நம்பர்ஸ் ரைட் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரா பண்ணியிருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ மை டியர் கிட்ஸ்.